ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி மினி லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து இதை டைகர் பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களோ அதில் தான் பண்ணுறேன். இந்த டைகர் பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குழிப்பணியாரம் சட்டியில் கீழே நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதில் சேர்த்துட்டு நடுவில் வந்து டெய்ரி மில்க்கை உடச்சி சேர்த்துக்கலாம். டெய்ரி மில்க் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. இப்போது ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான மினி லாவா கேக் ரெடி. வெல்கம் டு ஆமோஸ் டைரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றது பார்ப்போம் வாங்க. அதுக்கு நம்ம வாட்டர் பாயில் பண்ணிக்கலாம். அதில் நம்ம கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கானை போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது வேகாது. ஸோ ஆஃப் பாயில் பண்ணிக்கலாம். ஆஃப் பாயில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். அது ஆறினதுக்கப்புறம் அதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டுக்கலாம். ப்ளஸ் செஸ்வான் சாஸா, இது நல்லா ஃப்ளேவர் காரம் ரெண்டுமே கொடுக்கும். அது போடுறதுனால கம்மியாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டு நம்ம தண்ணி ஊத்தாமல் அப்படியே பரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான சால்ட்டு ப்ளஸ் லெமன் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே போட்டுக்கலாம். இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக நம்ம எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பைண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நமக்கு ஒரு கிறிஸ்பியான, ஒரு டேஸ்டியான, குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.